ஆப்ல ரெசிடி கனடா நேயர்களை வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரண மதுவிலக்காக போராடிய குமரி ஆனந்தன். இவர் யார், என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுவிலக்கு தேவை அப்படின்றதுக்காக சாகும் வரை உண்ணாவிரதம் வந்திருக்காரு. அவர் இந்த ப்ரெஸ் மீட்டில் எதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்றத ப்ரெஸ் மீட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஊடகவியலாளர்கள் அத்தனை பேரையும், தாங்கள் நான் மேற்கொள்ள இருக்கின்ற திட்டத்திற்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சில செய்திகளை சொல்லுகிறேன். இந்த நாளை 23/7/2019 என்ற இந்த நாளை உங்களை சந்திப்பதற்கு தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் இன்றுதான் தியாகி சுப்பிரமணிய சிவா மறைந்த நாள். தியாகி சுப்பிரமணிய சிவா 23/7/1925 பாப்பாரப்பட்டியில் நோய்வாய்ப்பட்டு படுத்து கொண்டிருக்கிற பொழுது, பாரத மாதா கோயில் அமைந்து விடும், பாரத மாதா கோயில் அமைந்து விடும் என்று கடைசி மூச்சு விட்டார். அந்த பாரத மாதா கோயிலை, அவர் கனவு கண்ட கோயிலை அமைக்க வேண்டும் என்று நான் 1977 ஆண்டிலிருந்து 41 வருடம் போராடி கொண்டிருக்கிறேன். 7 தடவை அதற்காகவே பாத யாத்திரை சென்றவன். மொத்தம் நான் சென்ற பாத யாத்திரை 17. இந்த பாப்பாரப்பட்டியிலே பாரத மாதா கோயில் அமைய வேண்டும் என்பதற்காக முன்னிலைப்படுத்தி நடந்த பாத யாத்திரை அந்த 17-லே 7, அத்தனை பாத யாத்திரையும் செய்தேன். அது மட்டுமல்லாமல், 2013 பாரத மாதா கோயில் அமைப்பதற்கு அறிவிப்பை வெளியிடவில்லை என்றால் நான் சாவது வரை உண்ணாவிரதம் இருப்பேன் என்று அறிவித்தேன். தயவுசெய்து கொஞ்சம் முக்கியம். 2013 இந்த அறிவிப்பை அரசாங்கம் வெளியிடவில்லை என்றால் நான் சுப்பிரமணிய சிவாவின் சமாதி அருகில் பாரத மாதா கோயில் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டிய இடத்தில் சாவது வரை உண்ணாவிரதம் இருப்பேன் என்று சென்றேன். அன்று திடீரென்று எனக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டு இரத்த வாந்தி எடுத்தது. இரத்த வாந்தி எடுத்தாலும் கூட நான் உண்ணா நோன்பிருப்பேன் என்று உறுதியாக இருந்த காரணத்தினால் என்னை கைது செய்தார். கைது செய்து நோய்ப்பாய்ப்பட்டிருந்த காரணத்தினாலே தருமபுரி மருத்துவமனையிலே சேர்த்தார். போதாது என்று சென்னை மருத்துவமனைக்கு கொண்டு வந்து நோயாளியாக என்னை சேர்த்துவிட்டு என்னை விடுதலையும் செய்தார். ஆக அந்த பாரத மாதா கோயிலை எழுப்புவேன் என்று அரசாங்கம் உறுதி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நடத்திய போராட்டத்தை ஏற்று 26/6/18 தமிழ்நாடு அரசாங்கம் பாரத மாதா கோயில் எழுப்புவோ என்று சட்டசபையிலே தீர்மானம் நிறைவேற்றினார். அதன் பிறகு நான் இதற்கு கடுமையாக உழைத்தவன் என்கின்ற காரணத்தினாலும் அரசாங்கம் அதை ஏற்று பாரத மாதா கோயில் கட்டுவோம் என்று சொன்ன காரணத்தினாலும் பெருந்தலைவர் காமராஜருடைய தொண்டன் என்ற முறையிலும்
உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் அவர்களும் பிற தலைவர்களுமாக எனக்கு ஒரு பாராட்டு கூட்டமும் பாப்பாரப்பட்டியிலே நடத்தினார். எனவே என்னுடைய 42 ஆண்டுகளினுடைய உழைப்பு பயன்பெற்ற நிலையிலே இன்று அவருடைய நினைவு நாளுக்கு நான் வீர அஞ்சலி செலுத்தி அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றியதற்கு தந்தை இறைவனுக்கும் அரசுக்கும் என்னோடு வந்த தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த உங்களை மீண்டும் பல செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். சுப்பிரமணிய சிவா தருமபுரி மாவட்டம், இன்று தருமபுரி அன்று சேலம், பாப்பாரப்பட்டியிலே 7 ஏக்கர் நிலம் வாங்கி பாரத ஆசிரமம் அமைத்தார். அந்த பாரத ஆசிரமத்தில் ஒரு நிபந்தனை என்ன என்றால், இந்த பாரத ஆசிரமத்தை பார்க்க வருகிறவர்கள் கூட மது குடிக்கக்கூடாது, மது குடித்தவர்கள் இங்கே வரக்கூடாது என்று மதுவை தீவிரமாக எதிர்த்த அந்த சுப்பிரமணிய சிவாவினுடைய நினைவு நாளில் நாம் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்ற கோரிக்கைக்காக அவர் எண்ணிய பாரத மாதா கோயில் நிறைவு வருகிறது அறிவிப்பு வேலை செய்ய தொடங்கிவிட்டார்கள். நான் 21ஆம் தேதி அதை நேரிலே சென்று பார்த்து சில கருத்துக்களையும் சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். சிவாவினுடைய முக்கிய குறிக்கோளிலே இன்னொன்று என்ன என்றால், மது கூடாது. காந்தி அடிகளை பின்பற்றியவர் மது கூடாது என்பதிலே. அந்த மது கூடாது என்பதனை சொல்லி ஏறத்தாழ 15 பாத யாத்திரைகள் நான் மேற்கொண்டிருக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் கரூரிலே காங்கிரஸ் மாநாடு நடத்தி மதுக்கடைகளை எல்லாம் மறியல் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினார். கரூரில் மாநாடு மதுக்கடைகளை மறியல் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினார். 56,000 பேர் மறியலிலே கைது செய்யப்பட்டோம். மறியல் செய்து 56,000 பேர் கைது செய்யப்பட்டோம். கைது செய்யப்பட்டவர்களிலே என்னை மட்டும் தனிமை சிறையிலே, சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், என்னை மட்டும் தனிமை சிறையிலே அடைத்தார். தனிமை சிறை என்றால் என்ன? மாலை 6 மணிக்கு உள்ளே சென்றுவிட வேண்டும், காலை வரை கதவு திறக்காது. 2 பானைகள் இருக்கும், ஒரு பானையிலே குடிப்பதற்கு தண்ணீர் இருக்கும், இன்னொரு பானையை மல ஜலம் கழிப்பதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அதற்கு கூட வெளியே அனுப்ப மாட்டார். இதை கேள்வியுற்ற பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் என்னை ஜாமீனிலே எடுப்பதற்கு தென் சென்னை மாவட்ட தலைவர் மணிவர்மாவை அனுப்பினார். அவர் ஒரு வழக்கறிஞர். நான் சொன்னேன், காந்திய சித்தாந்தத்தை கடுகளவும் வலுவாமல் நடப்பவர் ஐயா காமராஜ், ஆனால் எனக்கு மிகப்பெரிய கொடுமைகள் செய்யப்படுகின்ற காரணத்தினாலே அதிலிருந்து சற்றே ஒதுங்கி எனக்கு ஒரு அனுமதியை கொடுத்திருக்கிறார். என்ன ஒதுங்கி என்றால், காந்திய சித்தாந்தத்தின்படி கைது செய்து சிறைக்கு போனவர்கள் ஜாமீனிலே வரக்கூடாது. காந்திய சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்தை முழுக்க ஏற்றுக்கொண்ட ஐயா அவர்கள் அவருடைய தொண்டனாகிய தூசு தும்பு என்னால்
வந்தது என்று நான் காரணமாக இருக்க மாட்டேன், நான் வரமாட்டேன், என்ன கொடுமை வந்தாலும் இந்த சிறையிலேயே இருப்பேன், மது ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னபோது பெருந்தலைவர் சொன்னார், குமரி அனந்தனையும் அவரோடு வந்த 56,000 பேர்களையும் சிறையிலிருந்து விடுவிக்கவில்லை என்றால் நானே தெருவில் இறங்கி போராடுவேன், நானே இறங்கி போராடுவேன் என்று சொல் வெளியே வந்தவுடனேயே எங்கள் சிறை கதவுகள் திறந்தன, நாங்கள் வெளியே வந்தோம். எத்தனை எத்தனையோ போராட்டம், இன்று அகில இந்திய முக்கியம் அகில இந்திய மதுவிலக்கு கவுன்சில், தக்கர் பாபா கல்வி நிலையம் இவர்களோடெல்லாம் நான் கலந்து பேசி மதுவிலக்குக்காக ஒரு பயணம் மேற்கொள்ளுகிறோம். அது என்ன பயணம் என்றால், இந்த 26ஆம் தேதி காலையிலே திண்டிவனத்துக்கு அருகிலே இருக்கின்ற ஓமந்தூரிலே முதலாக சுதந்திர தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முழுவதும் மதுவிலக்கை கொண்டு வந்தவர் ஓமந்தூரார். தமிழ்நாட்டில் விடுதலைக்கு பிறகு மதுவிலக்கை முழுமையாக கொண்டு வந்தவர் ஓமந்தூரார். அவருடைய ஊர் ஓமந்தூர், அது திண்டிவனத்திற்கு பக்கத்திலே இருக்கிறது. அந்த ஓமந்தூரார் பிறந்த வீட்டிற்கு செல்லுகிறோம். இதோ இந்த காந்தி கொடி, பக்கத்தில் இருக்கின்ற பூரண மதுவிலக்கு வேண்டும் என்கின்ற பதாகைகளை ஏந்தி செல்வோம், அதோ அங்கே போட்டிருக்கிறோம். எந்த கட்சிக்காரர்களும் எங்களுக்கு ஆதரவு தரலாம், எல்லா கட்சிக்காரர்களும் ஆதரவு தரலாம், தமிழ்ச்சங்கங்கள் உட்பட நற்பணி மன்றங்கள் ஆதரவு தரலாம். அந்த மதுவை எதிர்த்து நாங்கள் போராடுவதற்கு, அந்த ஓமந்தூராருடைய ஆசியை பெறுவதற்கு அவருடைய வீட்டிற்கு செல்லுகிறோம். அவர் எங்களுக்கு ஆசி தருவது மட்டுமல்லாமல், இப்போது இருக்கும் அரசாங்கத்திற்கு தன்னை போல் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு ஊக்கத்தையும் தர வேண்டும். அடுத்து 29ஆம் தேதி மாலையிலே தொடர்ந்து மதுவிலக்கை அமுல்படுத்திய பி.எஸ். குமாரசாமி ராஜா அவர்கள் பிறந்த இடத்திற்கு சென்று எல்லோரும், ராஜா அவர்களே, நீங்கள் மதுவிலக்கை கொண்டு வந்தீர்கள், மீண்டும் அந்த மதுவிலக்கு இங்கே வருவதற்கு உழைப்பதற்கு எங்களுக்கு ஆசீர்வாதமும் அதை ஒப்புக்கொள்ளுவதற்கு இப்போது இருக்கின்ற அரசாங்கத்திற்கு ஆசீர்வாதமும் செய்யுங்கள் என்று கேட்கப் போகிறோம். மறுத்த நாள் சொல்றேன், இதுதான் திட்டம் தம்பி, தம்பி இது திட்டங்கண்ணா. சரி இருங்க. 29ஆம் தேதி ராஜபாளையம், 5ஆம் தேதி ராஜாஜி பிறந்த தொரப்பள்ளி, 18ஆம் தேதி மன்னிக்க வேண்டும், 11ஆம் தேதி பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த விருதுநகர், அடுத்து ஞாயிற்றுக்கிழமை பக்தவச்சலம் அவர்களுடைய மீஞ்சூர், அடுத்த நாள் பேரறிஞர் அண்ணாதுரை பிறந்த காஞ்சிபுரம். இந்த குறிப்புகளை எல்லாம் உங்களுக்கு தருவார்கள், ஆனால் நான் சொல்லுவதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்கள். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு பிறகு இத்தனை பேரும் மதுவிலக்கை கொண்டு வந்தார்கள். காங்கிரஸ் ஆட்சி போயிற்று 67ஆம் ஆண்டிலே. பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்தார்கள். அவர்கள் பல அறிவிப்புகளை தேர்தலிலேயே சொல்லி இலவசமாக கொடுப்போம்,
என்றெல்லாம் சொன்னார் அல்லவா. அப்போது அதிகாரிகள் வந்து சொன்னார்கள், அரசாங்கத்திலே போதுமான பணம் இல்லை, நீங்கள் மதுக்கடைகளை திறந்தால் ஏராளமான பணம் வரும் என்று அதிகாரிகள் ஆலோசனை சொன்னார். அப்போது பேரறிஞர் அண்ணா சொன்னது முக்கியம், என் அரசாங்கமே போனாலும் நான் மதுக்கடைகளை திறக்க மாட்டேன், என் அரசாங்கமே போவதாக இருக்கட்டும், நான் மதுக்கடைகளை திறக்க மாட்டேன் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. அவருடைய பெயராலே கட்சி வைத்து ஆட்சி நடத்துகிறவர்கள் அண்ணாவை பின்பற்றி, அதற்கு முன்பிருந்த முதலமைச்சர்களை பின்பற்றி மதுக்கடைகளை எல்லாம் உடனே மூட வேண்டும். ஏனென்றால் இந்த மதுவை எதிர்த்து தன் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று போராடிய காந்தி மகானுடைய 150வது பிறந்த நாள் அக்டோபர் 2 நிறைவாகிறது. அந்த 150வது ஆண்டு அக்டோபர் மாதத்தில் காந்தியடிகளினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதாக நாம் எல்லோரும் முடிவெடுத்திருக்கிறோம். அது மது இல்லா பாரதத்தில் நடைபெற வேண்டும். காந்தியடிகளுடைய 150வது பிறந்த நாள் மது இல்லாத பாரதத்திலே நடைபெற வேண்டும். அதற்கு தமிழகம் ஒரு அறிவிப்பை முதலிலே செய்து மது இல்லா தமிழகத்தை கொண்டு வந்து, நாங்கள் அக்டோபர் 2 மது இல்லா தமிழகத்திலே காந்தியடிகளினுடைய 150வது பிறந்த நாளை கொண்டாடுவோம் என்று அறிவிக்க வேண்டும். அதற்காக இதற்கு முன்னாலே மதுவிலக்கை அமல் நடத்திய எல்லா முதலமைச்சர்களுடைய வீடுகளுக்கும் சென்று அங்கே அவர்களுடைய ஆசியை பெற்று அவர்களை இப்போது இருக்கின்ற அரசாங்கத்திற்கு அந்த உறுதி தருவதற்குரிய ஆத்மசக்தியை கொடுங்கள் என்று அவர்களிடம் கேட்டுக்கொண்டு, நாங்கள் அந்த முதலமைச்சர்களை சமர்த்த பிறகு கோட்டையிலே எடப்பாடியாரையும் பன்னீர்செல்வம் அவர்களையும் சந்தித்து உடனடியாக மதுவிலக்கு ஆணையை கொடுங்களையா என்று கேட்கப் போகிறோம். இதற்கு நான் சார்ந்திருக்கிற காந்தி பேரவையினுடைய தலைவர் நான், அகில இந்திய மதுவிலக்கு குழுவினுடைய உறுப்பினர் திரு மாருதி அவர்கள், அவர் தக்கர் பாபா கல்வி நிலையத்தின் செயலாளர். தக்கர் பாபா கல்வி நிலையத்தின் தலைவர் பாண்டியன் வழக்கறிஞர் எல்லோருமாக சேர்ந்து அனைத்து கட்சி தலைவர்களுடைய ஆதரவையும் கேட்டு, அனைத்து நல்பணி செய்கின்ற அமைப்புகளினுடைய ஆதரவையும் கேட்டு 26 இதனை தொடங்குகிறோம் என்பதனை உங்களுக்கு தெரிவித்து, உங்களுடைய பேனாவால் உங்களுடைய ஒளிக்காட்சிகளால் நமது தமிழ்நாட்டிலே முதலிலே மது வந்து இந்தியா முழுவதும் அதனை பின்பற்றுகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு நீங்களெல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று, நல்ல முறையிலே அதனை ஆக்கமும் ஊக்கமும் தந்து எழுத வேண்டும் என்று கேட்டு உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.